Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்திருக்கேன். அதுல வந்து மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி 5 நிமிஷம் ஊற வைக்கணும். நாம மஞ்சள் உப்பு ஆட் பண்றதனால சிக்கன்ல ஸ்மெல் வராம இருக்கும். இதே ப்ரோசிஜர நீங்க வந்து சிக்கன் குழம்பு செய்யறப்பவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சிக்கன் சாப்ஸ் செய்யறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்டா இருக்கும். நம்ம பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுல 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய ஆட் பண்ணலாம். ஆயில் சூடேறினதும் ஒரு இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணோம். நான் இதில் 3 சின்ன மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய மிளகாய் இருந்தால் 1 இல்லைன்னா 2, உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்ஸுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் 1 கப் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணோம். நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறதுனால சிக்கன் சாப்ஸ் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சுவையாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்குற வரையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதும் சிக்கன் சாப்ஸ்க்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசால்தூள் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் வரும். எண்ணெய் விட்டு வந்து மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணுறோம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா வந்து இறங்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதும் சிம்மில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்க்கலாம். சிக்கன் மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் 65 பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். மசாலா மிக்ஸ் ஆனதும் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கிண்டுறோம். ஆயில் சேர்த்து இது பண்ணுறதுனால அந்த ஆயில் ஸ்மெல்லோடு சேர்த்து சிக்கன் சாப்ஸும் வெரி டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வைத்து ஈஸியாக வந்து சிக்கன் சாப்ஸ் செஞ்சிட்டோம். இந்த சிக்கன் சாப்ஸை சாதத்தோட ஆட் பண்ணால் டேஸ்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சிட்டோங்க சிக்கன் சாப்ஸை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.